2015 வருடம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரையிலான சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் வெளியாகியிருக்கு. 5வது இடத்துல இயக்குனர் சங்கருடைய ஐ திரைப்படமும், 4வது இடத்துல இயக்குனர் கௌதமுடைய என்னை அறிந்தால் திரைப்படமும், 3வது இடத்துல நடிகர்கள் தினேஷ் மற்றும் நக்குல் நடிப்பில் வெளிவந்த தமிழுக்கு எண் 1 எழுத்தவும் திரைப்படமும், 2வது இடத்துல இயக்குனர் கே வி ஆனந்த் டைரக்ஷனில் வெளிவந்த அநேகன் திரைப்படமும், 3வது இடத்துல இயக்குனர் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் வெளிவந்த காக்கி சட்டை திரைப்படமும் இடம்பெற்றிருக்கு. நடிகர் சிவகார்த்தியை நடிப்பில் உருவாகியிருக்க காக்கி சட்டை திரைப்படம் முதல் வார இறுதியில் தமிழகத்தில் மட்டும் 13 கோடிகளுக்கு மேல வசூல் செஞ்சு இதுவரைக்கும் அவர் பார்க்காத ஓப்பனிங்கை அந்த படம் பெற்றுக் கொடுத்திருக்கு. இந்த வார இறுதியான மார்ச் 6ஆம் தேதி நடிகர் சித்தார்த் நடிப்பில் உருவாகியிருக்க எனக்குள் ஒருவன் திரைப்படம் வெளியாகவிருக்கு. கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற லூசியா திரைப்படம் தான் தமிழில் எனக்குள் ஒருவன் என்கிற பெயரில் ரீமேக் ஆகியிருக்கு. இந்த படத்தினுடைய திரைக்கதை கண்டிப்பாக அதை ஒரு வெற்றி படமாக ஆக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.